செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கருடன் வந்து இளைஞர்கள் பிள்ளைங்க தாய்மார்கள்னு அத்தனை பேரும் கொண்டாடுற ஒரு விதமா அந்த படம் அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு ரொம்ப கொண்டாடுறாங்க. அண்ணன் அவங்களே சொன்னாங்க, எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த விடுதலை 10 ஆகஸ்ட்ல வர ரெடியா இருக்குது. அந்த படம் இதே மாதிரி மக்களை முழுமையா பல மக்களை கொண்டாட இருக்கு நான் நம்புறேன். நான் நடிகன் அவ்வளவு கண்டிப்பா எனக்கு எந்த ரோல் கொடுத்தா நான் நடிப்பேன். கலைஞர் ஐயா அவர்கள் வாழும் வரலாறு அப்படின்ட்டு அவருடைய வரலாறு பெருமைப்படுத்துற விதமா இங்க உள்ள புகைப்பட கண்காட்சி இருந்துச்சு. இதுக்கு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் என்னை அழைத்ததற்கு சேர்பவன் அண்ணனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. உண்மைக்கு இதை யாரும் தவறவிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவருடைய பிறந்த நாளை ஒரு நாள் கொண்டாடலாம், ஓராண்டா அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஃபர்ஸ்ட் தகுதியானவங்களா இருக்கணும். அப்படி ஒரு தகுதியானவரா கலைஞர் ஐயா அவர்களை நான் உண்மைக்கு இந்த நேரத்தில் எனக்கு வாழ்த்துக்கு வயசு இல்லை. அவர் வாழும் காலத்திலே நான் வாழ்ந்திருக்கேன், நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது நான் பெருமையாக நினைக்கிறேன். இது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவர் போராட்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் நாங்களாம் சின்ன வயசில் நிறையா பார்க்கல. ஆனால் இந்த புகைப்பட கண்காட்சி மூலமாக இந்த வீடியோ மூலமாக அதை தெளிவுபடுத்தியிருந்தாங்க. உண்மைக்கு அவர் அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி அது அந்த 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 டெக்னாலஜி அது மூலமா அந்த வீடியோவை பார்த்து அது உள்ளேயே போய் வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. விஆர் தொழில்நுட்பம் அது நம்ம கண் முன்னாடி நின்று பாட்டின மாதிரி இருந்துச்சு. அது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரத்தை ஒரு அந்த வீடியோ மூலமா ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே கலைஞர் ஐயர் அவர்கள் வாழ்ந்த அந்த அரசியலுக்குள்ள அவர் சமூகத்துக்காக அவர் போராடின காலகட்டத்துக்குள்ள நம்மளும் போய் அவங்க கூட நின்று பக்கத்துல நின்று வந்தது மாதிரி இருந்துச்சு. அவங்க கூட நம்மளும் அவர் கூட சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்கன்னு சும்மா சாதாரணமாக இல்லை. இன்னைக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இருக்கிற முக்கியமான வரலாறுகளில் கலைஞர் ஐயா அவருடைய வரலாறு இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பெருமைப்படுத்த விதமாக அதை குறையாமல் இன்னைக்கு இருக்கிற சிஎம் ஸ்டாலின் சார் அவர்கள் அதை அருமையாக அதை வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் சார் அவர்களுக்கு கூட நீங்கள் போங்க, உங்கள் கூட நாங்கள் இருக்க உறுதுன்னு அப்படின்ட்டு இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அண்ணன் மாதிரி அவர்கள், தொண்டர்கள் எல்லாருமே அவர் கூட இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.